ஏன்பா வனசா, இந்த வண்டிக்கு என்னையே ஊத்தாம எப்படி ஓட்டிட்டு வர்ற? அதுக்கெல்லாம் ஒரு புத்திசாலித்தனம் வேணும். புத்திசாலினா யாரு? மூணு பேரை முட்டாள நினைக்கிறானே அவன் தான் புத்திசாலி. ஆமா. எந்த ஊரு? புலாங்குளம். அசல் ஊர் அதான் போட்டு காட்டுறான். என்னது இது? மாடுன்னு. கருப்பு மாடு வெள்ள மாடு. ஆனா கருப்பு மாடு கொஞ்சம் அசல். மூணு பேரை முட்டாளா நினைக்கிறவன் தான் புத்திசாலின்னா அவன் நாலு பேரை நினைக்கிறான். அவன் புத்திசாலின்னா நான் மேதாவிடா. கருப்பு கொடைய விரிச்சா மாடு மரலம்னு சொல்லுவாங்கல்ல. சட அந்த கொடை நிஜமாலுமே மேதாவிதாப்பா. ஏ அப்படியே எங்களையும் முட்டாளாக்கிட்டு நீ புத்திசாலி ஆயிட்டியா? வார்த்தை வரலையா? மூடு நெஞ்ச நக்காதீங்கடா. அறிவிருக்கா உனக்கு? கொடைய விரிச்சா மாடு மரசலா தெரியாது உனக்கு? மாடு ஓடின ஓட்டத்துல மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அடிவயிறு கலைஞ்சு போச்சாயா? கற்போடு மரசல் மாடு பாத்துக்கோ. வயக்காட்டு பக்கம் போயிட்டு வர. என்ன பண்ணிட்டு போய் கையில வாங்கிட்ட? உன்ன போய் புத்திசாலி சங்கத்துக்கு தலைவர் நினைச்ச பாரு. சிப்பையா குப்பை குப்பை. நீங்க மூணு பேர் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? டேய் ஒரு ஒத்தாசா பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இத கையில வச்சுக்கோங்க. நான் இப்ப வந்துடுறேன். புடி 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 புடி. என்ன ராஜா தேடுற? மாடு. கருப்பு மாடு வெள்ள மாடா? அதேதான். இங்க பாரு, கருப்பு மாடு வெள்ள மாடு நின்னுகிட்டு இருக்கு. மாடு மேய்க்கிறவங்க புடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீ ஓட்டிட்டு போ. பாத்தீங்களா உங்க முன்னாடியே இல்லாத மாடா இருக்குன்னு போய் சொல்றான். கூட்டாளிங்க உண்மையா சொல்லிட்டு நீ ஊரே மாத்திட்டு இருக்கியா? அது ஏதோ பஞ்சம் பொழைக்கலாம் ஊருக்குள்ள வந்திருக்கு. அது மூஞ்ச பாடுறா பச்சை மண்ணுடா. முன்னாடி துப்புற. எவ்வளவு மாடு? ரெண்டு மாடும் அஞ்சாயிரம் ரூபாய். மாட்டுக்கு பதில் இந்த டீசி மீட்டே கொடுத்தா போதும். சனியன் எடுத்து போ. இன்னொரு தடவை அசலூர் காரனை இழுச்சவன் நினைச்ச பொண்ணு. சாரி. அதுக்கப்புறம் வேலையை செய். நீ பேங்க் போயிட்டு வாப்பா. சரிப்பா. டே ஐயாயிரம் ரூபாய் மாட்ட ஒருத்தனை ஏமாத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. இந்த பாபநாசத்துக்கு இந்தியில இருந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு. போட்டனே வாடே சீக்கிரம் வாங்கண்ண. நாம இங்க இருக்க கூடாது. வா போலாம். என்ன பாபநாசம் ரிட்டர்ன் ஆகுற? அண்ணே புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இவங்க என் மனைவி பார்வதி. வரு அண்ணனுக்கு வணக்கம் சொல்லுமா? அண்ணன் தான் நம்ம முன்னேற்றத்திற்கெல்லாம் காரணம். இவங்க எல்லாம் அதுக்கு உறுதுணையா இருந்தாங்க. நம்ம நல்ல ஓட்டுறனே. புது பலசரு, புது பொண்டாட்டி, புது கண்ணாடி, பிரமாதம். எஸ் தேங்க் யூ தேங்க் யூ. அண்ணே ஏதாவது பேசுகிறேன் பேசுகிறேன் தயவு செஞ்சு பேசுகிறேன். நன்றி. என்ன உங்களுக்கு பிடிக்கலையாண்ணே? ஆசைப்பட்டு கேட்கறேன், பேசுங்கண்ணே. வாயிலே மிதிப்பண்டா. டே சொல்லுங்க.
நான் உனக்கு என்னடா பண்ண? எவ்வளவோ பண்ணிருக்கீங்க நீ. போன வாட்டி எனக்கு பண்ணியே, அதுக்கு திருநெல்வேலில மூணு நாள் ரூம் போட்டு நான் அழுதுருக்கேன். இனிமேல் ரூம் போட்டு அழுகிறதுக்கு என் கையில காசு இல்ல. நீ உன் வேலைய பாத்துக்கிட்டு போ, நான் என் வேலைய பாக்குறேன். அட அத விடுங்க, பழைய கதை. கார்ல உட்காருங்க, ஒரு ரவுண்டு போவோம். உங்களுக்கே இது ஓவரா தெரியல. ஏண்டா உண்மையிலே உங்க கண்ணுக்கு கார் தெரியுதா? செருப்பு கலர்னே. செருப்பால அடிப்பண்டா. டேய், இன்னொரு முறை என் முன்னாடி வந்து நின்ன மூஞ்சிலே மிதிப்ப. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறீங்க? நான் எங்கடா உன்ன அடிச்சேன்? என் கை உன் மேல படவே இல்லையா? மறுபடியும் ஏன்னா அடிச்சுட்டு இருக்கீங்க? ஏன்னா திருப்பி திருப்பி அடிக்கிறியே? வாயில்லா போச்சு. டேய், நான் உன்னை அடிக்கவே இல்லையடா. அதையில அடிக்கிறவங்க வச்சுக்காதீங்க. இப்படி அன்பா பேசுங்க. என்னது இப்படி பாசமா பேசுங்க? பேசுங்க. நடக்குது என்ன? நடக்குது? பச்சை குழந்தைய புடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலுமே அதுகிட்ட வம்புழுக்கறதே பொழப்பா போச்சு. என்னடாச்சு? மோட்டரண்ணே, பாவம் இவர் அடிக்கிறாரு, திருப்பி திருப்பி அடிக்கிறாருண்ணே. இவர் கண்ணத்துல பொலால் பொலால் நாலடி விட்டாரு. பேசாத, உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. அவன் முகத்தை பாடுறா, பச்சை மண்ணுடா, குழந்தை மாதிரிடா. அவங்கிட்டே வம்புழுக்கறது என்னாச்சுடா? அன்னைக்கு மாட்டுக்கு போது இவன் டியூஸ் புட்டியை வாங்கி கொடுத்தீங்களா? அந்த வித்து மாடு வாங்கி தர போது இவன் டியூஸ் புட்டியை கொடுத்தாதான் மாட்டை தருவேன் சொல்றான். இன்னொரு தடவை அந்த பச்சை குழந்தைய நடுரோட்ல நிக்க வச்சு அழ வச்சிட்டு இருந்தீங்க, மாமனை குறவளை கடிச்சு விடுவேன். இந்த திருட்டு பய கூட இனிமே உங்க சவகாசத்தை பார்த்தா அத்தனை பேருமே தொலைச்சு விடுவேன். கடைசியா சொல்றேன், அசலூர் காரண பஞ்சம் பழிக்க முடியும். சரியான தீர்ப்பு சொல்லிட்டு போற. இவனுங்க யாரா? அலாத பாபநாசம், கேனப்பைய பிளக்சரை நிறுத்தி விட்டு மாட்டை ஓட்டிட்டு போறான். வெரி சாரி. இவனுங்க கண்ணுல மாட்டவே கூடாது. என்னடா பொறுப்பு பொறுப்பு? என்ன விஷயம்? ரோட்ல போட்டு. ஆமா, பாக்கெட்ல ஓட்ட இருந்ததை நான் தான் கவனிக்கல. ரொம்ப நன்றி. உங்களை போய் நானு நான் கூட உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். வாங்க. உனக்கு நேரம் சரியில்லப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. கூட நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பயப்படாத. பணத்தை பத்திரமா வச்சுக்கப்பா. ஆமா, இதையே ரொட்டேஷன்ல விடக்கூடாது. ரொட்டேஷன்ல விட்டா எப்படிடா பத்திரமா இருக்கும்? பணத்தை பத்திரமா வச்சா பத்திரமா தான் இருக்கும். அதே கந்து வட்டி விட்டோம்னா ஒண்ணும் பத்தாகும்ல. அதெல்லாம் வேணானே, குதிரை மேல பந்தயம் கட்டுவோம், 50 மடங்கா திரும்பி வரும்ல. எவ்வளவு அழகா குதிரை வேலை எடுத்து பாருங்களேன், அங்க பாருங்க. அண்ணே, நாம இப்படி போயிடலாம். அவன் சொல்றது கரெக்ட் தானே, இப்படியே போயிடுவோம். வேண்டாம், அவன் திரும்பி இருப்பான். அதான் அந்த பக்கம் திரும்பி இருக்கான். நாம இந்த பக்கம் போய் அவனை கெட்டவனாக்க வேண்டாம். பயப்படாதீங்க, நான் இருக்கேன். சரிப்பா, சரியா வரும். அப்பவே சொல்லல, அந்த பக்கம் போலாம். ஆரம்பிச்சுட்டா பாத்தீங்களா? கூட ஒண்ணும் இல்லைண்ணே, திரும்பி போயிடலாம். வேண்டாம், நாம அந்த பக்கம் போனோம்னா இங்க குதிரையை குளிப்பாட்டுற மாதிரி அங்க ஒரு யானையை குளிப்பாட்டுவான். அவனை பார்த்தா கொஞ்சம் திருந்திட்ட மாதிரி தெரியலடா. ஆமா, ஒரு 5-10 கொடுத்துட்டு நாம வேற ரூட்டுக்கு போயிருவோம். வாங்க. செல்லம், என்னது இது? 100 ரூபாய் வியாபாரத்துக்கு அழகா? என்ன வியாபாரம்? ஒரு நல்ல குதிரையை எடுத்துட்டு வா, 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல நீங்க. ஆஹா, சந்தோஷமா இருச்சல்லாம். அண்ணா, என் குதிரைய பாருங்கண்ணே, 40 கிலோமீட்டரா என் சிலுக்கா நடத்தியே கூட்டி வந்திருக்கேன். நானு குதிரை? ஆமாண்ணே.
உன்னை கொண்டு வர சொன்னேன். குதிரை மேல சத்தியமா சொன்னீங்க, மாத்தி பேசுறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்யணும்? கொள்ளு கூட வாங்கி போட முடியாது. நீ சொல்லாம குதிரையை கூட்டு வந்திருப்பானா? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? உங்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா நான் நம்பினேன். உரம் வாங்குறதுக்காக 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். குதிரை ஓடி சம்பாதிச்சிருந்தேன். கண்டிப்பா ஓடும். எப்படா இல்லாத குதிரை ஓடி சம்பாதி? குதிரைன்னா ஓடும், அது ஓடுனா சம்பாதிக்கும். இவன் குதிரைய குடுத்திருப்பான், நீ காசை கொடுக்காம ஃப்ராட் பண்ணிருப்ப. எவ்வளவு? 10,000. நடந்தது என்ன? பஞ்சாயத்து பஞ்சாயத்து, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இவனுங்கெல்லாம் என்னை பத்தி மாறி மாறி போட்டு கொடுப்பானுங்க. நீங்க என்ன தூக்கி தூக்கி போட்டு மிதிப்பீங்க. கடைசியில கதற கதற இந்த பணத்தை எடுத்து அவங்கிட்ட கொடுப்பீங்க. வேண்டாம், அதுக்கு முன்னாடி நானே அவங்கிட்ட கொடுத்துறேன். வாங்குற அடியாவது மிச்சம். நீ ஏமாறத்துக்கு வந்தா உனக்கு கிடைச்சானா? இனிமே இந்த ஊருக்குள்ள உன பார்த்தேன்னு வச்சுக்க, தொலைச்சு இவங்க கூட சேரக்கூடாது. சேர்ந்துட்டு அழுதா சத்தம் வரக்கூடாது. ஃப்ராடு பேல. ஏற முடியாத மரம் எலை சுருளும் பத்து பத்து பொத்து. எனக்கு டைம் தேவையில்லை. துரை எங்க ஏரோப்ளேன்ல கிளம்பிட்டீங்களோ நீங்க? ஓ, என்ன தெரியல? டேய், என்ன தெரியலையா? நல்லா பாரு, என்ன தெரியல யாருன்னு? இங்கிலீஷ் ரிட்டன் ஆயிட்டியா? டேய், இந்த டிவி சுத்தி குதிரை பணக்கட்டு காளமாடு எல்லாம் மறந்துட்டியா? என்ன மறந்துட்டானா இல்ல மொத்தமா ஞாபகம் சுத்தி போயிருச்சா? டேய், இங்க பாருறா, இங்க பாரு. இது என்ன கார்? பென்ஸ் கார். ஞாபகம் வந்துருச்சா இல்லையா? டேய், இத பாரு. ஐ ஐ, ஜும் புச்சு கஞ்சும் புச்சு கஞ்சும் புச்சு கஞ்சும். காளமாடு ஞாபகத்துக்கு வரலையா? சரி விடு. ஐ, அச்சம் என்பது மடமையடா. சார், லேட்டா வந்திருக்கீங்க. இல்ல, கரெக்ட்டா தான் வந்திருக்கேன். என்ன ஓட்டுற? குதிரை. இதுக்கு முன்னால பைக் ஓட்டிருப்பியா? பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரா? சார், அந்த 100 ரூபாய் கட்டு கூட்டுறவங்க மறந்துடாதீங்க. புது கேஸ் நோட் பண்ணிக்க. நானே சம்பந்தப்பட்டதுனாலதான் சொல்றேன். என்ன தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன் சார்? 130 கேஸ், 16 கிராமத்துல இருந்து பெட்டிஷன் வந்திருக்கு. வெறும் கையிலே வண்டி ஓட்டுறேன் சார். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த நிகரானிகளே மாடு மேய்க்கிறதுக்குனே பிறந்தவனுங்க. அவனு கிட்ட கேளுங்க சார், நான் எப்படிப்பட்ட சொல்லுவாங்க? சொல்ற ராஜா, சொல்லு. இந்த பாபநாசம் எப்படிப்பட்டவங்கிறத எடுத்து சொல்லு. கவுத்திட்டாங்க சார், விசாரிக்கவே வேண்டாம். என்ன ஜெயில கொண்டு அடைச்சிருங்க. நடுற வண்டியில? ஏன் சார், இப்ப எல்லாம் ஜீப் வர்றது இல்லையா, பைக் தானா? உனக்கு இது போதும். வா, முதுகு நோகுது, கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன். ஓடுற சார். ஆட்டுற சார். நீ ஆட்டாம வாடா. கையாட்டா சார். இருக்குது, ஆட்டுறான். தம்பி, வேலை கிடைச்சிருச்சு. பிரமாதம்.